இப்போ நம்ம வந்து கைமுறுக்கு செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது தேவையான பொருட்கள் பார்ப்போம். புளுங்கல் அரிசிங்க, புளுங்கல் அரிசி வந்து 2 கப் எடுத்துங்க. 2 கப் எடுத்து வச்சு நம்ம இதை ஊற வச்சு நம்ம கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கணுங்க. இதோட நம்ம வந்து மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூனும் உப்பு பெருங்காயம் சேர்த்து நம்ம இதை அரைச்சி நல்லா நைஸாக எடுத்து வச்சுக்கணுங்க. இது வந்து உளுந்த மாவுங்க. இது வந்து நம்ம 1/2 டம்ளர் போடணுங்க. அதாவது உளுந்த வறுத்து நல்லா வறுத்து மிக்சிலேயோ இல்லை மிஷின்லேயோ அரைச்சி இது வந்து 1/2 டம்ளர் நம்ம ஜலித்து எடுத்து வச்சுக்கணுங்க. எள் 1 டீஸ்பூன் எடுத்துங்க, வாசனைக்கு தான். மிளகாத்தூள் வேணுங்கிறவங்க நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வெள்ளையாக முறுக்கு வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் இல்லாமே நம்ம இந்த முறுக்கை செய்யலாங்க. அப்புறம் எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், நம்ம முறுக்குக்கு மாவு அரைச்சி நம்ம எடுத்துருக்கோங்க. அதாவது அரிசி இருக்கு இல்லைங்களா, அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் ஆட்டி எடுத்துருக்கோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நைஸாக இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் கூட இதே இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கணுங்க. இந்த மாதிரி பதத்து வெண்ணெய் மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி பதத்தில் நம்ம மிளகாத்தூள் உப்பு பெருங்காயம் ஆட் பண்ணி நம்ம இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவோடு நம்ம என்ன பண்ணுறோம்னா வறுத்து அரைச்ச உளுந்த மாவை இதை ஆட் பண்ணுறோங்க. 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் மாவு எடுத்துங்க. மாவாக எடுக்கும்போது 1/2 டம்ளர் எடுத்து சேர்த்துங்க. எள் வந்து இதில் ஆட் பண்ணுறோங்க. ஆட் பண்ணி இது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க மாவை. இந்த உளுந்து மாவும் அந்த மாவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். பாருங்கள் இந்த முறுக்கு மாவு பாருங்கள், இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கோங்க. இதை நம்ம வந்து மாவை நம்ம ஆட்டி உடனே நம்ம இதை செய்யணுங்க. நம்ம கொஞ்சம் நேரம் ஆக்கிட்டோம்னா மாவு புளிச்சு போயிடும். எண்ணெயை தொட்டிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மாவை நம்ம சுற்றணுங்க. இது பாருங்க, மாவை இந்த மாதிரி நம்ம 4 வட்டமாக சுற்றி எடுத்துக்கணுங்க. இப்போ கைமுறுக்கு நம்ம சுற்றியாச்சு. நம்ம வந்து கைமுறுக்கு சுற்றின கைமுறுக்க இந்த எண்ணெயில் எண்ணெய் காய வச்சு போடுறோங்க. இப்போ பாருங்கள், இந்த முறுக்கு நம்ம மிதமான சூட்டாக வச்சு நம்ம போடணுங்க. ஒவ்வொரு முறுக்காக இங்கே பாருங்கள், ஒரு முறுக்கை நம்ம வந்து இப்போ சுற்றின முறுக்கு இப்படி இருக்குங்க. கையில் நம்ம இப்படி தான் இந்த கேரி பேக் அப்படி இது பண்ணி எடுத்திங்கன்னா இப்போ வந்துடுங்க. இது அப்படியே எண்ணெயில் அப்படியே விடணுங்க. இது மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம எடுத்து எண்ணெயில் இப்படி வரிசையாக போட்டுருணுங்க. இதை நல்லா மிதமான தண்ணலில் நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க. வேகமாக போடாமல், ஏன்னா எண்ணெயில் நம்ம செய்யும்போது பலகாரம் செய்யும்போது ஜாக்கிரதையாக செய்யணுங்க. எல்லா முறுக்கையும் நம்ம போட்டு இதை நல்லா திருப்பி நல்லா மிதமான தண்ணலில் நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. இதை இல்லைனா கலர் வந்து உங்களுக்கு மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த சத்தம் வந்து அடங்கியிருக்கணுங்க. முறுக்கில் சத்தம் நல்லா அடங்கிருச்சுன்னா, இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம முறுக்கு வெந்துக்குச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இதை நம்ம ஒவ்வொரு சத்தம் அடங்கினதை நம்ம கரண்டியில் அரிச்சு எடுத்து தனியாக வச்சிடணுங்க. இப்போ நமக்கு கைமுறுக்கு தயாராகிடுச்சுங்க. கைமுறுக்கு வரலன்னா என்னங்க பண்ணுறதுன்னா, நம்ம இந்த மாதிரி முறுக்கு குழா இருக்கு இல்லைங்களா, இந்த முறுக்கு குழாவில் மாவை போட்டு ஸ்டார் கோலா எடுத்துங்க. ஸ்டார் இது, அதில் இதே மாதிரி சுற்றிக்கங்க. இது வந்து அதிகமாக நீங்கள் 4 ரவுண்ட்லாம் வேணாங்க, ஒரு 3 ரவுண்ட் சுற்றினீங்கன்னா சின்ன சின்ன முறுக்க நல்லா பார்க்க அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி சுற்றி நம்ம முறுக்கு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எனக்கு சுத்தம் வரல சார், நான் அந்த மாவை என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு எடுத்து சுற்றிக்கலாங்க. ஸோ இதுவும் அதே தாங்க மாவு, அதே மாவு தான். அதிலே தான் நம்ம இந்த குழாயில் போட்டு புளியிடுவோங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். பாருங்க அழகாக வருது. இதையும் அதே மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா நமக்கு முறுக்கு பொறப்பொறப்பான முறுக்கு நமக்கும் தயாராகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றின முறுக்கை நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு
உரிச்சிடுங்க மிதமான தண்ணல்ல வச்சு இந்த முருகசை எடுத்தோம்னா நமக்கு முருக்கு ரெடி ஆயிடுங்க சுவையான கை முருக்கு தயாராயிடுச்சுங்க இது வந்து நம்ம கையில சுத்துன முருக்கு இது வந்து கொளாய் மூலமா நம்ம சுத்துன முருக்குங்க சோ இந்த ரெண்டு முருக்குமே பாருங்க நல்லா பார்க்க அழகாவும் நல்ல டேஸ்டியாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த நடுப்புற இருக்குது பாத்தீங்கன்னா கப் அப்புறம் ஒரு தட்டு ரெண்டும் இருக்குங்க இதுவும் வந்து ஒரு பாத்திரத்து மேல நம்ம அந்த வடிவில நம்ம சுத்தி வேக வச்சு எடுக்கிறது தாங்க பார்க்கவே அழகா இருக்குங்களா நீங்களே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதுங்க நன்றி